இப்போ 141, 142லாம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணுன்றது எனக்கே ஒரு ஐடியா இல்லை. அந்தளவுக்கு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த ரவுண்டு ஸ்கிப் ஆயிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட லோ லெவல் காலேஜஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆகிடும். அது 22, 23 ரெண்டே நாளில் கவுன்சிலிங் முடிச்சிடுறாங்க. சாய்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. யாரும் 85க்கு கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நீங்கள் 500 சாய்ஸஸ்க்கு மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஹலோ எவ்ரி ஒன், திவாகர் ரவிராம், ஸ்ரீவாகர் ஜாப்ஸ் அண்ட் ரேடியோ வெல்கம்ஸ் யூ டு திஸ் நியூ வீடியோ. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கவுன்சிலிங் ஷெடியூல் தான் பார்க்க போகிறோம். அல்லது எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து இந்த கவுன்சிலிங் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 3 ரவுண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இந்த 3 ரவுண்டுன்றது உங்களுக்கு எப்படி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டேட் கொடுத்துருந்தாங்க பட் டேட்டில் நடக்கலை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 28th இந்த மந்தோட 28th வந்து உங்களுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகுது. பட் 22 வந்து உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 6-9 ஸ்டார்ட் ஆகுது. எஸ்சிஏ டு எஸ்சி கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10-9 to 11-9 வரைக்கும் உங்களுக்கு சப்ளி டு எஸ்சி கவுன்சிலிங் நடக்குது. எண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்து 11th உங்களுக்கு. எப்பவுமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் ஆகிருக்கும் பார்த்துருப்பீங்க. 22nd வந்து உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷனுக்கான ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு கவுன்சிலிங் நடக்குது. ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஓகேவா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள். ஸோ இவங்க பேரும் வந்து ஸ்பெஷல் கவுன்சிலிங்கில் வருவாங்க, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கீழே வருவாங்க. ஸோ அவங்களுக்கான கவுன்சிலிங் தான் 22nd 7 வந்து ஸ்டார்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு நாள் தான். ஸோ காலையில் 10 மணிக்கு ஆரம்பிக்குது, 7 மணிக்குள்ளே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட்டே 9 மணிக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே 23/7 ஒரே ஒரு நாள் 3 PM முன்னாடி நீங்கள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 23 அன்றைக்கி ஈவினிங்கு 6th வந்து உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆயிடுது. உங்களுக்கு எந்தெந்த காலேஜ் கிடச்சிருக்குன்றது அன்றைக்கி, அதாவது 22, 23 ரெண்டே நாளில் கவுன்சிலிங் முடிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டூடெண்ட்ஸ், 7.5 கீழே வராத அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் பேட்டர்ன் தான். ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24 and 25 ரெண்டு நாள் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு டைம் கொடுக்குறாங்க. 26 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் 7 o'clock வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு டைம் கொடுக்குறாங்க. 27 வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் மார்னிங் காலையில் 7 மணிக்கெலாம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24, 25, 26, 27 ஸோ 4 நடக்குது. ஸோ அதில் 7.5 நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மினால ரெண்டே நாளில் முடிச்சுறாங்க. ஸோ இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம்னால ஸோ 4 வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் அகாடமிக் ஷெடியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு 3 ரவுண்டாக குறைச்சிட்டாங்க. ஸோ ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப்லேருந்து 177. ஸோ ரவுண்ட் 2 பார்த்தீங்கன்னா 176லேருந்து 142. ரவுண்டு 3 பார்த்தீங்கன்னா 141 to 77, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 3 ரவுண்டு கவுன்சிலிங். ஸோ ரேங்க் பார்த்தீங்கன்னா 1 to 22,761, 22,762 to 87,049, 87,052, 176,744 ரேங்க் வரைக்கும் ரவுண்டு 3 க்ளோஸ் ஆகுது. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 டேஸ் சாய்ஸ் ஃபில்லிங், 28, 29, 30 வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 31 வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வருது. 31 and 1, 2 டேஸ் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான டைம், 2 டேஸ் டைம் கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 4 ஆப்ஷனில் நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. அதாவது அக்செப்ட் அண்ட் ஜாயின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டு வருது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வர்டு கேண்டிடேட்டுக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் ஆகுது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ரிலீஸ் அதில். ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஎஃப்சி சென்டரில் போயிட்டு சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 to 6, 2, 3, 4, 5, 6 ஒரு 5 டேஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்தவங்க காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணணும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்தவங்க டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஎஃப்சியில் போய் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து 9th வந்து வரும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஷெடியூல். ஸோ லாஸ்ட் இயரோட டைமிங் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலேஜ் வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 டேஸ் வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அதை ரெடியூஸ் பண்ணி 5 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 200 to 177 இருக்கப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயரோட கிட்டத்தட்ட ஒரு 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் 1க்கு வந்து அதிகமாக இருக்காங்க.
ஸோ ரவுண்ட் ஒனுக்கு 7000 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கனால பிரைஸ் லிஸ்ட்டு கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது. யாரெல்லாம் அதாவது இப்போ 185 கீழே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து நீங்கள் 500 சாய்ஸஸ்க்கு மேலே கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர்த்துக்கு ரவுண்டு 2 நடக்க போகுது. இப்போ 60,000 பேர்த்துக்குன்றப்போ நீங்கள் 60,000 சீட்டை ஃபில் பண்ணக்கூடிய இப்போ 141, 142 இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அவன் எவ்வளோ சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணுன்றது எனக்கே ஒரு ஐடியா இல்லை. அந்தளவுக்கு நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைம் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்து பண்ணணும். ஏன்னா 177 பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். 200 177 20,000 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க, அவங்களுக்கே ரொம்ப கஷ்டம். அடுத்த ரெண்டு ரவுண்ட்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுது சாய்ஸ் ஃபில்லிங். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஸோ மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அடுத்தடுத்த ரவுண்டு ஸ்கிப் ஆயிடுவீங்க. நீங்கள் எதிர்பார்க்குறத விட லோ லெவல் காலேஜஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.